வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நம்ம பெட்ஸ் தமிழ். இப்போ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவுட்டோர் டேங்க் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது இந்த கேனில் தான் நம்ம அவுட்டோர் டேங்க் செய்ய போகிறோம். இது பார்த்திங்கன்னா காய்லான் கடைக்கு போனீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப கம்மி ரேட்லேயே கிடைக்கும். இது பார்த்திங்கன்னா 2 feet பிரெத்தும் 1 feet ஹைட் இருக்கும். அதாவது இதை படுக்க போட்டோம்னா அந்த மாதிரி இருக்கும். இதில் தான் நம்ம செய்ய போகிறோம். இதே இந்த சைஸுக்கு நம்ம கண்ணாடி தொட்டி வாங்கணும் அப்படின்னு பார்த்தோன்னா குறைஞ்சது ஒரு 500 rupees மேலே வரும். அப்புறம் இதே அவுட்டோரில் வந்து ஒரு சிமெண்ட் தொட்டி நம்ம கட்டணும் அப்படின்னு பார்த்திங்கனாலும் அதுவும் விலை ஜாஸ்தியாக தான் வரும். பட் அதில் ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, அந்த தொட்டியை வந்து ஒரு இடத்துல கட்டியாச்சுன்னா வேறு இடத்துக்கு மாற்ற முடியாது. பட் இது அப்படி கிடையாது, இது நம்ம எந்த இடத்துல வேணாலும் வச்சுக்கலாம். பெரிய பெரிய பண்ணைகளுக்கு மட்டும்தான் சிமெண்ட் டேங்க் கரெக்டாக இருக்கும். இதே ஹோம் ப்ரீடிங் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து சிமெண்ட் டேங்க் ரொம்ப வைக்க முடியாது. பட் இந்தமாரி தொட்டியை வச்சோன்னா ஹோம் ப்ரீடிங் பண்ணலாம். அதுவும் இல்லாமல் குறைஞ்சது நம்மக்கிட்ட ஒரு இந்தமாதிரி 4 tanks இருந்தால் போகிறோம். இதை வச்சு நம்ம மாதம் ஒரு 2000 rupees சம்பாதிக்கலாம். அது எப்படி அப்படிங்கிறத வந்து நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். இந்த டேங்கில் பார்த்திங்கன்னா பீட்டா ப்ரீடிங், லைவ் பேரர்ஸ் ப்ரீடிங்னு ஒரு சில ஃபிஷஸும் ப்ரீடிங் பண்ணிக்கலாம். டேங்க் செய்ய தேவையான பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டேங்க், அப்புறம் ஒரு நைஃப், சாக் பீஸ், ஹாக்ஸோ பிளேட், அப்புறம் ஒரு சாக்கு. ஓகே, ஃபஸ்ட்டு சாக் பீஸ் வச்சு நாம் எப்படி கட் பண்ணணும் அப்படின்னு தோணுதோ அந்த இடத்துல கோடு போட்டுக்கலாம். எல்லாருக்கும் ஒரே ஐடியாஸ் இருக்காது, ஒவ்வொருத்தருக்கும் வெவ்வேறு ஐடியாஸ் இருக்கும். இப்போ நான் சாதாரணமாக ஒரு மாதிரி கட் பண்ணுறேன். இப்போ உங்களுக்கு இதோட சூப்பர் ஐடியா கூட கிடைக்கலாம், அந்தமாரி ஐடியா கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கேன் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி இண்டஸ்ட்ரீஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. அதனால் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அந்த கேனை வாங்கும்போதே நல்லா சூப்பராக இருக்கா அப்படின்னு பார்த்து வாங்குங்க. அதுக்கப்புறம் அந்த கேனை வெட்டினதுக்கப்புறம் குறைஞ்சது ஒரு வாரம் கிட்ட தண்ணியில் ஊற வச்சு நல்லா தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் ஃபிஷ்ஷை விடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா நான் ஒரு கோடு போட்டிருக்கேன். முதல்ல ஆக்ஸோ பிளேடை அதுக்கு மேலே கோடு போட்ட மாரி லைட்டாக வெட்ட ஆரம்பிப்போம். அதுக்கப்புறம் அது ஈஸியாக வெட்ட முடியும். அவுட்டோர் டேங்க்கில் என்ன ஒரு நல்லது இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, ரொம்ப ஸ்மெல் இருக்காது, ஏன்னா அவுட்டோரில் ஏர் சர்க்குலேஷன் ஜாஸ்தியாக இருக்கும். பட் இதே நம்ம வீட்டுக்குள்ளே வச்சுருக்கிற டேங்க்கில் பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணால் முட்டால் கூட பேட் ஸ்மெல் வரும், ஏன்னா வீட்டுக்குள்ளே ஏர் சர்க்குலேஷன் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். இப்போ நம்ம ஆக்ஸோ கத்தியை வச்சு வெட்டணும் அப்படின்னு நினச்சா கத்தியை வச்சு கூட வெட்டலாம். பட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கத்தியை வச்சு வெட்டும்போது சில சமயங்கள் கோணலாக போகும். பட் ஆக்ஸோ பிளேடை வச்சு வெட்டினா நல்லா நேர்கோட்டில் கரெக்டாக வரும். பட் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஆக்ஸோ பிளேடில் வெட்டினோன்னா கொஞ்சம் சொர சொரன்னு இருக்கும், கத்தியில் வெட்டினோன்னா நல்லா பாலிஷ் போட்டாமல் இருக்கும். பட் நல்ல டைட்டான கத்தியாக இருந்தால் மட்டும்தான் நம்மளால் வெட்ட முடியும். ஏன்னா இந்த பிளாஸ்டிக் பார்த்திங்கன்னா நல்லா தின்னான சூப்பரான பிளாஸ்டிக்கு, இது வந்து ரொம்ப நாள் நம்மளால் யூஸ் பண்ண முடியும் இந்த பிளாஸ்டிக்கை. பெரிய ஆக்ஸோ பிளேடாக யூஸ் பண்ணிங்கன்னா சீக்கிரம் அறுத்து முடிச்சிடலாம். சின்ன ஆக்ஸோ பிளேட்னா அறுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாகவும் இருக்கும், திடீர்னு அது உடையவும் செஞ்சிடும். இதே மற்ற பிளாஸ்டிக் அப்படின்னு பார்த்தோன்னா அதெல்லாம் வெயில் பட்டாலே சீக்கிரம் உடஞ்சிரும். பட் இந்த பிளாஸ்டிக் வந்து நல்லா தாங்கும், இருந்தாலும் நீங்கள் வெயில் படாத இடமா பார்த்து வைக்கிறது தான் நல்லது. இப்போ பார்த்தோன்னா நம்ம டேங்கை ஃபுல்லாக வெட்டி முடிச்சாச்சு. ஆக்ஸோ பிளேடில் வெட்டியிருந்தீங்க அப்படின்னா அந்த சொர சொரப்பாக இருக்க பக்கத்துலாம் நீங்கள் கத்தியை வச்சு சீவி விட்டாலே போகிறோம், அதெல்லாம் போயிடும். அப்படி சீவலை அப்படின்னா சில சமயங்கள் நம்ம ஃபிஷ் பிடிக்கும்போது நம்ம கையிலே அது லைட்டாக வெட்டுறதுக்கு வாய்ப்புண்டு. இப்போ பார்த்திங்கனாலே தெரியும் நம்ம கத்தியை வச்சு சீவி நடலாம் எப்படி நல்லா சூப்பராக இருக்குது அப்படின்னு பாருங்கள். இதுக்கும் ஒரு தடவை விரல் வச்சு லைட்டாக தடவி பார்த்துக்கோங்க, ஏதாவது குத்துதா அப்படின்ட்டு. ஓகே, நெக்ஸ்ட் அந்த சாக் எடுத்துப்போம். அந்த சாக்கில் பார்த்திங்கன்னா எண்டில் கயிறு இருக்கும், அதை வெட்டினாலே கயிறு தனியாக வந்துடும். இந்த சாக்கு எந்தமாரி இடத்துல வாங்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, மார்க்கெட் சைடு போனீங்கன்னா காய்கறி கடைகளில் வாங்கிக்கலாம், அப்படி பூண்டு விற்கிற கடைக்கு போனீங்கன்னா அங்கே வச்சுருப்பாங்க, அவங்கக்கிட்ட கேட்டாலே நம்மளுக்கு ஃப்ரீயாக கொடுத்துருவாங்க. இதே அந்த சாக்கை வெட்டிடாதீங்க, வெட்டினிங்கன்னா சாக்கு வேஸ்ட்டாக போயிடும். அந்த நூலை இழுத்தா மட்டுமே போகும், உங்களுக்கு பெரிய ஒரு வலைமாரி இந்த சாக்கு கிடைக்கும். வீடியோவில் பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு
சாக்கு எவ்வளோ பெருசாக இருக்குது அப்படிங்கிறது தெரியும். இது பார்த்திங்கன்னா நம்ம டேங்க்கை மூடுறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ டேங்க்கை மூடாமல் விட்டோன்னா என்னென்ன பிரச்சனை வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, முதல்ல இலை குப்பையெல்லாம் உள்ளே விழும், அதனால வாட்டர் டக்குன்னு கலர் சேஞ்ச் ஆயிரும், ஸ்மெல்லு வரும். அப்புறம் இன்னொன்று என்ன பார்த்திங்கன்னா, கிங் ஃபிஷர் வந்து நம்ம மீனை கொத்திட்டு போக வாய்ப்புண்டு. இது ஒன்றும் இல்லை, டேங்க்குக்கு மேலே வச்சு மூடினாப்பில் நாலு பக்கமும் செங்கல் வச்சாலே போகிறோம், இது பறக்காது, ரொம்ப சேஃபாகவும் இருக்கும். ஓகே, இந்த டேங்க் நான் ஃபுல்லாக ரெடி பண்ணிட்டேன். இந்த டேங்க்கில் பார்த்திங்கன்னா நான் சில பிளான்ட்ஸ்லாம் ஆட் பண்ணியிருக்கேன். அந்த பிளான்ட்ஸை எப்படி சாயில், அதாவது மண் இல்லாமல் எப்படி ஆட் பண்ணுறது, கொஞ்சமாக மண்ணை வச்சு எப்படி ஆட் பண்ணுறது அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் போடுறேன். அந்த பிளான்ட்ஸ் எப்படி வளர்த்துறது அப்படின்னு சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள், லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் மறுபடியும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பை பை.